என்ற அப்பத்தை அப்பவே சொல்லுச்சு, காட்டு வேலைக்கு போ, கார்ப்பரேட் வேலைக்கு போவாதேன்னு. ரெண்டு நாள் தான் லீவு கேட்டேன், ரெண்டு பக்கத்துக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிற. அப்படி கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கு. தான் டெய்லியும் இந்த வேலை தானே சொல்லி தொல. அதாவது டேய் சார், இது யார் பண்ணுவா? பிரியங்கா. சைஸ் என்ற சைஸ் எதுக்கு அவனுக்குள்ள? எதுக்கு நீ இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிற? சைஸ்னா பெருமை சொல்லுது. சைஸ் இப்படி உனக்கு தெரியும், நான் அதை போட்டு அனுப்பிச்சிட்டேன், நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே டைப் பண்ண, அது பிரச்சனை இல்லைல்ல. ஏன் நீயே இங்கிலீஷ் கற்றுட்டு இதெல்லாம் அனுப்ப வேண்டியதானே? நீ இவ்வளோ பெருசால எனக்கு அடிக்கு வராத அனுப்பி. கத்துக்கோ பிரியங்கா, கத்துக்கோ. எப்படி கத்துக்கிறது? எப்படி? ஃபோன் எடு. ஃபோனில் வாட்ஸ்அப் வச்சிருக்கேல்ல, நிறைய இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேல்ல, எப்பவுமே அதுதான் இருப்பேன். ஆங்கிலோ ஃபோன்னு டைப் பண்ணு. ஆங்கிலோ ஃபோன் வந்துருச்சா? வந்துருச்சு. ஆமாம், அவங்களோட பயோவில் இப்போ அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் ஆமாம். அது லிங்க்கை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஏன் அவங்களோட ஒரு கன்சர்ன்ட் பர்சன் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு லெவல் ஆஃப் இங்கிலீஷை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு நீ வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம். பட் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சா? ஹாய் திவாகர். நான் திவாகர் இல்லைங்க, பிரியங்கா. இல்லை அவர் திவாகர். ஓகேவா? பிரச்சனை இல்லை, நீ அதை கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போதான் ஒரு நியூஸ் படித்தேன், 18 வருஷமா இங்கிலீஷ் தெரியாம எழுதாம பேசாம இருந்த ஒருத்தர் இப்ப கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் ஆயிருக்காராமா. எங்க அப்பா இங்கிலீஷ் கத்துக்கிட்டே ஆகணும். டக்குன்னு இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ண. பண்ணிட்டேன்.